வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமாஸ் குசின். இன்றைக்கி நாம் அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து எப்படி கழுவி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இந்த கவுச்சி வாடை போடுறதுக்கு மீனில் வந்து என்னென்னா கல் உப்பு ஒரு டீஸ்பூன், அப்புறம் வந்து மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன், இதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருவேன். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அந்த மீனை வந்து கழுவி எடுத்துருவேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து கவுச்சி வாசனை போயிடும். அது சில பேருக்கு பிடிக்காது. ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போலாம் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் தான் கிடைக்குது. ஃப்ரெஷ் மீனும் கிடைக்கும், பட் எல்லா மீனுக்குமே இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, 5-6 பூண்டு, ஒரு 1/2 கப் வந்து தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டுருங்க. வதக்கெல்லாம் வேண்டியதில்லை. இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு. இதை வந்து இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து நான் கழுவி எடுத்துட்டேன், 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது, கழுவி எடுத்துட்டேன். 1/2 கப் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியில் புளியை கரைச்சிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்சோம்லாம் அந்த மசாலா, இது வந்து ஒரு 1/4 கப்பில் எடுத்த கோகனட் மில்க் தான், ரொம்ப ஒன்றும் நிறைய தேங்காய் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் செய்கிறேன். இது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அதில் ஆக்சுவலாக 2 மணி நேரம் பண்ணிட்டேன் இது. ஆனால் இருந்தாலும் அது அதில் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் பக்கத்தில், 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, 5-6 கருவேப்பிலை, ஒரு 2 பூண்டு ஒரு வாசத்துக்கு. நம்ம அரைச்சும் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணியும் போடலாம், முழுசாகவும் போடலாம், அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. இதெல்லாம் ஒரு வதக்க வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு முதல்ல வேகட்டும். உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்ல தக்காளி எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா சுண்டி வேகிற அளவுக்கு எண்ணெய் மேலே வர்ற அளவுக்கு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அதாவது கொத்தமல்லி அது போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் போகிறேன் சும்மா கலருக்காக. ஸோ முதல்ல மசாலாலாம் நல்லா அதில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மசாலா வேகிற இந்த பொடிகள் வேகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இந்த கொதியெல்லாம் முன்னாடியே போக வச்சிடணும் நம்ம, ஏன்னா மீனை போடுற ரொம்ப கிண்டி வேக வைக்க முடியாது. இது இங்கே இருக்கிற மீன் வந்து பூ மாதிரி டக்குன்னு வெந்துடும். ஸோ இப்போ இது கொதிச்சிருச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து புளிக்கரைசலை விட்டுடலாம். ஒரு 1/2 கப் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுடலாம். இப்போ அது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், ஏன்னா அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ மீன் எடுத்து வச்சுருக்கிறேன், ரெடியாக இருக்குது. நம்ம குழம்பு வந்து ரெடியாக இருக்குது மீன் போடுறதுக்கு. நல்ல கொதி வந்து இருக்குது, அப்படியே போட்டுருங்க. இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா அப்புறம் மீன் உடைஞ்சிரும்.
உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வேணும்னா ஏதாவது ஒரு மீன், வெந்த மீனை எடுத்து நல்லா உதுத்து விட்டு அதை திருப்பி வந்து குழம்புக்குள்ளே போட்டிங்கன்னா குழம்புல கரைஞ்சும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் மேலே மிதந்துருச்சு. நான் லேசாக மீனை எடுத்து மட்டும் காமிக்கிறேன், போட்டு ரொம்ப கிண்டிடக்கூடாது. இதோடையே அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் திருப்பியும் குழம்பு வந்து திக்காகும், அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நான் கடைசியில் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டு அரை டம்ளர் தேங்காய் பால் விடுறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து பிழிஞ்சு எடுத்தது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு மூடி போட்டு வச்சா போதும். வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இதுக்கப்புறமும் ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு கிடக்கும். இப்போ சூப்பரான அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து ரைஸோட சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ரைஸோட மீன் பொரியலோடு வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா?